எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக ஆராதனை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தினுடைய 14வது நாளை காணும்படி கர்த்தர் உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கடைசி கால தேவசேனை ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்கள் வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்போதான் நியூ இயர் 2021 நம்ம செலிப்ரேட் பண்ணதை போல் இருக்கிறது. ஜனவரி மாதத்தை கடந்து வந்து விட்டோம். பிப்ரவரி மாதத்தினுடைய 15வது நாளில் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் 15 நாட்கள் கடந்து போய்விட்டது. நாட்கள் வெகு சீக்கிரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹாலலூயா! இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளின் மத்தியான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம் நடுவில் பேசும்படியாய், இறங்கி வரும்படியாய், அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கூட வாய்களை திறந்து என்னோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? ஹாலலூயா, ஹாலலூயா! தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், ராஜாமக்கு நன்றி. இந்த வருடம் துவங்கி ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 15வது நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக, நீர் பாராட்டின சகல நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான எங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்தீரே. ஆண்டவரே, பாவியும் துரோகியுமாய் இருந்த எங்களையும் நினைத்தருளினீரே. ஆண்டவரே, இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்து, உம்முடைய தய எங்கள் மேல் இருந்து ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மத்தியான நேரத்தில் உணர்வுள்ள இருதயத்தோடு, எல்லா பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உடைய வசனங்களை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. போராட்டத்தை கொண்டு வருகிற சத்ருவின் வல்லமை, எதிர் வல்லமை, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே அவர் இருக்கிற இடங்களை விட்டு, கூடாரங்களை விட்டு வெளியேறுவதாக. ரபா பாபா ஷர்ரபௌ ரபா லிஹேனியாந்தர பௌதிபாக்கன சந்தலோதிபாசியா. ஆண்டவரையுடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு இடங்களையும் நிரப்புங்க, உடைய மகிமையினாலே நிரப்புங்க, தேவ வல்லமையினாலே நிரப்பப்படட்டும். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், பாவ கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிந்து போவதாக. ரிபாபா பாபா ஷக்கர பௌசி பாபா. ஆண்டவரையுடைய வல்லமை பெரியதாக இருக்க போவதற்காய் நன்றி. இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு ஏற்றதாக இருக்கட்டும். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை நாங்கள் ஒன்றும் பேசக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை தடை செய்து போடுவீராக. உடைய பலத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு தம்பி ஜான் சாமுவேல் அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில பாடல்களை பாடி இந்த துதி ஆராதனை வேளையை நடத்துவார்கள். யாவரும் இணைந்து கொள்ளுவோம். தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளை நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பலத்த ஆவியினால் நீங்கள் இருக்கிற இடங்களை நிரப்புவாராக. ஹாலலூயா! தம்பி ஜான் சாமுவேல் அண்ட் டீம், அப்படியே எல்லாரும் அதே பிரசன்னத்தோடு கூட இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆவியானவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, அப்பா, இந்த மதிய வேளையில் உம்மை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. அவர் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபத்தில் இருக்கிற தேவன், எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்பாவை நோக்கி பார்த்து வரவேற்போமா? ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா, மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்தர்,
நீரே மகத்துவ உமை ஆராதிப்பேன் நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உமை ஆராதிப்பேன் ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே நீரே உன்னத நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவ உமை ஆராதி ரெண்டு கைகளை உயர்த்தி சபையை இணைந்து அந்த உன்னதரை அந்த பரிசுத்தரை அந்த மகத்துவரை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவ உமை ஆராதிப்பேன் நீரே உன்னத நீரே இயேசுவே நீர் மாத்திரம் பரிசுத்தர் அப்பா நீர் ஒருவரே உன்னதர் அப்பா உயரமும் உன்னதமுமான இடங்களில் வீற்று இருக்கிறவரே உமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா இந்த மதிய வேளையில் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவருடைய தொழுதல் அப்பா நிகழட்டும் டாடி இந்த அரை மணி நேரம் ஆராதிக்கும் பொழுது அப்பா அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எல்லா கலக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போடுங்க ஆமென் இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எத்தனை பேர் சந்தோஷத்தோடு கூட இருக்கிறீங்க அப்பாவோட சமூகத்தில் எப்போவுமே சந்தோஷந்தான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை அவரோட சமூகத்தில் எப்போல்லாம் நான் வரணும் எப்போல்லாம் அவரோட சமூகத்தில் நான் போய் நிற்கிறேனோ அவருடைய பிரசனம் என்னை முற்றிலுமாக நிரப்புகிறது ஆமேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னை நிரப்பும்படிக்கு அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறார் ஆமேன் எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம் என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நான் மறப்பேன் அப்பா நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எல்லாரும் கைகளை தட்டி சபையை இணைந்து ஓ என்னை வல்லடிக்கு நீக்கி அவருடைய கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்த அந்த தேவனை கொண்டாடி பாடுவோமா என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எல்லாரும் கைகளை தட்டி ஆழத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டீர் உயர்வான தலங்களில் என்னை நிறுத்தி வைத்தீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை தட்டி ஆழத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டீர் உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டீர் உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன்
ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் என்னை உயர்த்தி வைத்தீர். அம்மா, என் எத்தனை பேர் உயர்த்தி வைத்தவரை கொண்டாட ஆயத்தத்தோடு கூட இருக்கிறீங்க? நல்லா கைகளை தட்டி விடுதலையோடு கூட பாடுவோமா? ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் கொடுத்த தரிசனத்தை, அவர் எனக்குன்னு குறித்து வைத்திருக்கிற காரியத்தை என்னோட வாழ்க்கையில நிறைவேற்றினார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? எல்லாரும் அப்படி சொல்றவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுறீங்களா? அறிக்கை செய்வோமா? கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் காரங்களால் தூக்கி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் காரங்களால் தூக்கி. உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். 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 அடுத்ததா ஒரு பாடலை பாடி அப்பாவை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன். ஆமென். இன்னைக்கு கண்ணீரோட கூட நின்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்ரோயாக இருக்கிறார். ஆமேன். அதனால கவலைப்படாதீங்க. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் உங்களோட வாழ்வுகளுக்குள்ளாக இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோமா? என் விண்ணப்பத்தை கேட்டீரையா? நல்லா கைகளை தட்டி சபையை இணைந்து இந்த தேவனை உயர்த்துவோமா? என் விண்ணப்பத்தை கேட்டீரையா? என் கண்ணீரை கண்டீரையா? என் விண்ணப்பத்தை கேட்டீரையா? என் கண்ணீரை கண்டீரையா? எனக்கு உதவி செய்தீரையா?
உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா. உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எல் ஓலாம் தெய்வனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தெய்வனே, நீரென்றும் உயர்ந்தவரே. சொல்லுங்க, எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. எல்லாரும் சேர்ந்து, எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. நல்லா ரெண்டு கைகளை தட்டி, மலைகள் பர்வதங்கள் விலகி போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் ஒருபோதும் மாறாதது. ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னோடு கூட சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட பாடுவோமா. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும் உம் கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும் உம் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படினே. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படினே. எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா. உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எஸ் டாடி. ஓ வனாந்திரமான என் வாழ்க்கையை, வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே.
எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று மறுபடி சொல்லுங்க எதிரிகள் வெள்ளம் போல் எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் அறிக்கை செய்யுங்க எதிரிகள் வெள்ளம் போல் ஓ எஸ் டாடி எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஏல்வோலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே ஓல்வோலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே எல்வோலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே ஓல்வோலாம் தேவனே நீரென்றும் உயர் மலைகள் பர்வதங்கள் மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உம் கிருபை மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே மரண இருளில் எல்லாரும் அறிக்கை செய்து பாடுங்க மறுபடியுமாக அறிக்கை செய்வோமா மரண இருளில் மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே எல்வோலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே ஓ எல்வோலாம் தேவனே நீரென்றும் ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுங்களேன் அப்படியே அப்பாவை உயர்த்துங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஓ அவரோடு கூட உறவாடுவோமா ஓ அவரோடு கூட இணைவோமா ஓ எஸ் டாடி நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எல்லாரும் சேர்ந்து ஓலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே எல்வோலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே எல்வோலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே அப்படியே அதே பிரசன்னத்தோடு கூட இருக்கிற இடங்களில் கண்களை மூடி உள்ள சுற்றிலும் அநேக காரியங்கள் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் அநேகர் நின்று கொண்டு இருக்கலாம் ஒரு விஷயம் அதெல்லாம் பார்க்காம நம்ம சுற்றி என்ன காரியம் நடக்குதுன்றதை பார்க்காம அடுத்த ஒரு 5 நிமிடம் அப்பாவோடு கூட இணைய போகிறோம் அப்பாவோடு கூட ஒப்புரவாக போகிறோம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடிறாமா எல்லாரும் கண்களை மூடி அவர் இல்லாமல் நான் இல்லை அவருடைய பிரசனம் இல்லாமல் நான் கிடையாது எத்தனை பேர் சொல்கிறீங்க எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அப்பா நீங்கள் இல்லைனா நான் இல்லை டேடி அப்பா நீங்கள் அப்பா என்னுடைய கேடகமாக என்னுடைய துருகமாக என்னுடைய கோட்டையாக என்னுடைய அரணாக நீங்கள் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த இடத்துல இல்லை டேடி அப்பா நான் அநேக இடங்களில் இடறி விழும்பொழுதெல்லாம் என்னை தாங்கினது உங்கள் கிருபை அப்பா என்னை தூக்கினது உம்முடைய கிருபை உங்கள் பிரசனம் இல்லைனா என்னால் அப்பா எங்கேயுமே போக முடியாது அப்பா உம்முடைய பிரசனம் இல்லாமல் நான் எந்த இடத்துக்கு போவேன் நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே சொல்லுங்க நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே நீர் இல்லாமல் நான் இல்லையே நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி
உங்க பிரசன்னந்தாய் எனக்கு முகவரி உங்க பிரசன்னந்தாய் எனது தகுதி எல்லாரும் சேர்ந்து உங்க பிரசன்னந்தாய் எனக்கு அப்பா என்னோட அட்ரஸ் உங்களோட பிரசன்னந்தாய் என்னோட அத்தாரிட்டி உங்களுடைய பிரசன்னந்தாய் என்னோட டெசிக்னேஷன் உங்களுடைய பிரசன்னந்தாய் அப்பா எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பாவுடைய பிரசன்னம் மாத்திரம்தான் அப்பாவுடைய பிரசன்னம் மாத்திரம்தான் மறுபடியும் ஒரு விச உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி Glory Jesus தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே ஒரு தந்தை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே ஒரு தந்தை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே என் உயிரோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவே என் உயிரோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் மறுபடி ஒரு விச உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் என் உயிரோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன் எல்லாரும் சேர்ந்து சபையே உயிரோடு கூட கலந்தவர் ஓ உங்களோடு கூட உறவானவரை பாடுவோமா எஸ் டாடி உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த பாடலை பாட்டா மட்டும் பாடாதீங்க ஒரு கமிட்மெண்ட்டாக பாடுங்க அப்பா உங்கள் மேலே என்னோட அன்பை வைக்கிறேன் இந்த உலகத்தின் அன்பு மாயை இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் அன்பாய் என்னோடு கூட பேசலாம் அன்பாய் என்னோடு கூட இணையலாம் ஆனால் உங்கள் அன்புக்கு மாத்திரம்தான் நான் அடிமை டாடி உங்கள் அன்புக்கு மாத்திரம்தான் நான் அடிமை ஓ எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இந்த உலகத்தின் அன்பு மாயை இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மாயையாக இருந்தாலும் ஆனால் அப்பாவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது ஆமேன் எல்லாரும் சேர்ந்து உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் உன்மேலே அவருடைய அன்பிற்கு ஓ அவருடைய அன்பை நம்மளால் அளக்க முடியாது அது ரொம்ப அளவற்ற அன்பு ஓ அந்த அன்பிற்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அந்த அன்புக்கு எல்லா நீங்கள் யோசிப்பதற்கும் மேலாக நீங்கள் சிந்திப்பதற்கும் மேலாக உங்களுடைய கற்பனைக்கும் மேலான அன்பு ஓ அந்த அன்பை எண்ணி கடைசி ஒரு தடவை பாடுவோமா உன்மேலே அன்பு இயேசுவே உமக்காக எதையும் செய்வே உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன்
எஸ் டேடி. அப்பா உங்களுடைய அன்பிற்குள்ளாக எங்களை நாங்கள் கமிட் பண்ணுறோம், உங்களுடைய கவனனுக்குள்ளாக எங்களை நாங்கள் கமிட் பண்ணுக்கிறோம். அப்பா இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். உங்களுடைய அன்பை விட்டு எங்களை யாரால் பிரிக்க முடியும் டேடி? அப்பா உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் எங்கள் டேடி போவோம்? அப்போது அப்பா அளக்க முடியாத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு என் அப்பாவோட அன்பு தான். இயேசுவே ஒருவரையே நாங்கள் உயர்த்துவோம், ஒருவருக்காகவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய கரங்களில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் டேடி. உங்களுடைய அன்புனால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய பரிபூரணத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையில் கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் தாமே ராஜரீகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise be to Lord. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God is good. ஹாலலூயா. நிச்சயமாகவே இந்த துதி ஆராதனையின் மூலமாக நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் இருக்கிற வீட்டில் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுது வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். வார்த்தையை கேட்கறதற்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த துதி ஆராதனையின் மூலமாக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் இருதயங்களுக்குள்ளாகி விதைக்கப்பட போகிறது. ஒரே ஒரு விசை, அண்ட ஒரே வசனத்தை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு என்னோடு எங்களோடு சபையோடு கூட பேசும் என்று நம்ம ஜெபிப்போமா? ஹாலலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தில் எல்லாரையும் உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நானும் என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை நீர் மறைத்து கொள்வீராக. வாயின் வார்த்தைகளை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் காதுகள் ஆண்டவரே, என்னுடைய சத்தம் எங்கள் காதுகளுக்குள்ளாய் துணிக்கட்டும், எங்கள் இருதயங்களுக்குள்ளாய் ஆண்டவரே விதைக்கப்படட்டும். எங்கள் கண்களினால் உடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் எப்போதும் தியானிக்கிறது உண்டு. கடந்த ஆண்டு சுமார் 8 மாதம் அளவும் COVID-19 கொரோனா வைரஸ் 2020 அசைத்தது. சபைக்கு போக முடியல, ஆலயங்களுக்குள்ளாய் போக முடியவில்லை. இப்படிப்பட்ட நாட்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சங்கீதங்கள் இந்த புஸ்தகத்திலிருந்து அநேக அதிகாரங்களை தியானிக்க வாசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் 32 சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 32 சங்கீதம் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருகிற ஒரு வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8. இது ஒரு வாக்குத்தத்தமான வேத வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவராகிய தேவன் நம்ம மேலே பிரியமாயிருக்கிறபடினாலே அவர் நம்மை போதிக்க விரும்புகிறார். அவருடைய வழியை நமக்கு போதிக்க விரும்புகிறார். நம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்ட அவர் விரும்புகிறார். நம்மேல் அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்கிறதை நம்மால் பார்க்க முடியும். என்ன அந்த காரியம்? மன்னிப்பு. தேவ சமூகத்தில் நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பாருங்க, முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கட்டும். வேதம் சொல்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல்களை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ, எவனுடைய பாவங்களை ஆண்டவர் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான். 2 வசனம் சொல்லுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நல்ல மத்தியான நேரத்தில் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் பாவம் இல்லாதவர்களாய், கபடம் இல்லாதவர்களாய் தேவ சமூகத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஒரு சில எச்சரிப்பான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனால் போதும், அவ்வளவுதான், நான் இந்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு என்று நினைத்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு போகிற, சபைக்கு போகிற அநேகர்கள் உண்டு. அநேகரை எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், 3 வசனம் சொல்லுகிறது,
நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் பாவத்தை நான் அறிக்கை செய்யலை, அறிக்கை செய்ய விரும்பலை. அதற்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா, எனக்குள்ளாவே அடக்கிக் கொள்கிறேன். அட, சண்டே சர்வீஸுக்கு போயிட்டு வந்துட்டோம், கம்யூனியன் சர்வீஸுக்கு போயிட்டு வந்துட்டோம், அவருடைய பந்தியில் நாம் சேர்க்கப்பட்டு ஆயிற்று. வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தருடைய பந்தியை அலட்சியமாக என்னன்னா வியாதி வரும், பலவீனங்கள் வரும், சில நேரங்களில் மரணம் கூட வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணினவர்கள் இன்றைக்கு மரணப்படுகையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நமக்கான பாவத்தையோ நமக்கான அக்கிரமத்தையோ வேதம் சொல்கிறபடி நம்ம அடக்கி வைத்த மட்டும், இன்னும் நீ எந்த மட்டும் நீ அடக்கி வைக்க போகிறாய், அவருடைய கண்களில் ஒரு காரியங்களும் மறைவானது இல்லை, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவருடைய கண்களுக்கு மறைவாக நீ எங்கேயும் போகவே முடியாது, எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கண்கள் உண்டு. ஹாலேலூயா. நான் அடக்கி வச்சிருக்கிற வரையில், நான் அறிக்கை செய்யாத வரையில், என்னுடைய பாவங்களுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமங்களை நான் அறிக்கை செய்யாமல் இருக்கிற வரையில், என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் ஆத்துமா உள்ள கதறுது. நீ பாவத்தை அறிக்கை செய்யலை, அடக்கி வச்சிருக்கிற, மறைச்சு வச்சிருக்கிற. அல்லேலூயா. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகாலம் வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நீங்களும் நானும் நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை அடக்கி வைக்கிறபடினாலே, மறைச்சு வைக்கிறபடினாலே, அறிக்கை செய்யாமல் இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய கை நம்மேல் பாரமாயிருக்கிறதினால் எப்படி நம்முடைய சாரம், நமக்குள் இருக்கிற சத்துவம், உஷ்ண காலத்தில் இருக்கிற வறட்சியை போல நமக்குள் இருக்கிற சத்துவமெல்லாம் போய் வறண்டு போன ஒரு நிலைமை. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். அஞ்சாவது வசனத்தை நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு போகிறீங்கன்னா, ஆறு நாட்கள் உலக காரியங்களுக்குள்ளாய் பலவிதமான காரியங்களில் உழன்று தவித்து அநேக தேவையில்லாத காரியங்கள் இந்த கண்களினால் கண்டு நம்முடைய இருதயங்கள் கரைப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவாலயத்துக்குள்ளே வருகிற நீங்களும் நானும், அவருடைய சமூகத்தினுடைய, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிற நீங்களும் நானும், நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி வைத்து கொள்ளாதபடிக்கு பக்தன் சொல்லுகிறது போல, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்தை, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியாமல், தேவ சமூகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நான் சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுனால் பிரயோஜனம் என்ன? இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியல. ஆண்டவரே, இதை நான் மீறுகிறேன். இந்த காரியத்தை இன்னையும் மீறி இந்த காரியத்தை துணிகரமாய் நான் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சொல்கிறாரு தாவீது, சொல்கிறாப்ல, ஆண்டவரே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது சொல்லு, ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்களை நான் அறிக்கைடுறேன்ப்பா. ஒருவேளை நான் அறிந்தோ அல்லது அறியாமல் அல்லது துணிகரமான அதை செஞ்சிருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்துக்கு நான் வரும் பொழுது என்னை நான் முழுமையாய் நான் வெளியந்தரங்கப்படுத்தி அவருக்கு முன்பாக என்னுடைய காரியங்களை நான் அறிக்கை செய்வேனானால், அறிக்கை செய்யும் பொழுது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சிலர் சொல்லுவாங்க, சாகிற நேரம், கடைசி நேரத்தில் இந்த கல்வனை போல ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உள்ளே போயிடலாம். நோ, சர்டன்லி நாட். முடியவே முடியாது. இன்றைக்கி நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், அது அந்த கல்வனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, இது என்னுடைய பாவம், இதனுடைய அக்கிரமம், இது என்னுடைய மீறுதல், ஆண்டவரே, இதை நான் உமக்கு முன்பாக அறிக்கை செய்வேன், ஆண்டவரே, அதை உமக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்வோம் என்று சொன்னால், அப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்தீர். கர்த்தர் அதை நமக்கு மன்னிப்பார். இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி மன்னிச்சுக்கிட்டே இருப்பார்? அடுத்து வரேன்.
எப்போது நம்ம தவறு செய்துட்டு செய்துட்டு தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் அறிக்கையிடுறேன் அறிக்கையிடுறேன் பாவத்தை மன்னிங்க மணி, எத்தனை தரம் அவர் உன்னை மன்னிப்பார், எத்தனை தரவை ஆண்டவர் என்னை மன்னிப்பார். லாஸ்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறார், லாஸ்ட் சான்ஸ், கடைசி தருணம். அடுத்த வசனத்தினுடைய வரிகளை வார்த்தைகளை நல்லா கவனிங்க. 32:6 சொல்லுகிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம் கிடைக்கும் காலம், வேதத்தில் இந்த வார்த்தைகளுக்கான வியாக்கியானங்களை நான் பார்த்தேன். என்ன ஆண்டவரே சகாயம் கிடைக்கும் காலம்? நம்முடைய ஊழியத்தில் பேர் கடைசி கால தேவசேனை, என் டைம், கடைசி நேரம். இங்கே சொல்லப்படுகிறது சகாயம் கிடைக்கும் காலம். கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன சகாயம், இதை பார்க்கும்போது இதற்கான வியாக்கியானம் சொல்ல அனுகிரகத்தின் காலம், கிருபையின் காலம் அல்ல, கிரேஸ் அல்ல, அனுகிரகம். ஆண்டவர் அந்த லாஸ்ட்டு சான்ஸு, அந்த கல்வண்ட அந்த சிலுவையில் அவனுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸை கொடுத்த மாதிரி இப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு அனுகிரகத்தின் காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். சரியான காலம் என்று இன்னொரு வியாக்கியானம் சொல்லுகிறது, ரைட் டைம். எனக்கு அன்பான கத்தோடு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மத்தியான நேரம் ஆண்டவர் நமக்கு ஒரு அனுகிரகத்தை செய்யலாமே, ஒரு கடைசி தருணத்தை கொடுக்கலாமே, இது அல்லது சரியான நேரமாக இருக்கலாமே. பாருங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும், பக்தியுள்ளவன் எவனும், வேதம் சொல்லுகிறது கத்தர் பக்தியுள்ளவனை தமக்கென்று அவர் தெரிந்து கொள்கிறாராம். அதே நேரத்தில் பக்தியுள்ளவனை பிசாசு வஞ்சிக்கிறதற்கு பலவிதமான காரியங்களை செய்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:24 Matthew 24:24 இதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். கடைசி நாட்களில் பக்தியுள்ளவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிற பக்தியுள்ளவன் விண்ணப்பம் பண்ணுவானா? ஆண்டவரே தயவு செய்து நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளுங்க. ஆண்டவரே விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளுங்க, விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம், ஜலப்பிரயாணம் நமக்கு நல்லா தெரியும். மழைனா என்னன்னு தெரியாத நாட்களில் நோவா பிரசங்கித்தார். பின் கொடுக்கிறதும் பின் எடுக்கிறதும் குடிக்கிறதும் புசிப்புமாய் இருக்கிற ஜனங்களை பார்த்து பெரிய ஒரு அழிவு வருகிறது, கர்த்தருடைய கோபாக்கினை நாள் வருகிறது, தப்பித்து கொள்ளும்படி எல்லாம் பிழைக்குள்ள வாங்கன்னு சொல்லி நோவா ஜல பிரவாகங்களை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வரப்போகும் ஆபத்தை குறித்து, இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நோவா இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் மிருககுணம், பிடிவாதம், பாருங்க கீழே ஒரு சில வசனங்கள் ஆண்டவர் பேசுகிறார், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, கட்டப்படாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத கழுதையைப் போலவும், கோவே புத்தியில்லாத குதிரையைப் போலவும், கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். புத்தி இல்லாமல் இருக்காதே, மிருகத்தை போல் இருக்காதே. அனுகிரக காலத்தை பயன்படுத்திக்கொள், உனக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தை நீ பயன்படுத்து. இன்னைக்கு இன்னும் நேரம் வரல, நேரம் வரலன்னு நிறைய பேர் சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தையும் அல்லது இந்த அனுகிரகத்தின் காலத்தையும் அல்லது இந்த சரியான நேரத்தையும் நீங்களும் நான் விட்டு விடுவோம் என்று சொன்னால் மிகுந்த ஜல பிரவாகம் வரும், மிகுந்த ஜல பிரவாகம் வரும். அப்பொழுது யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டார்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தங்களை குறித்து
அறிவித்தார்களோ அவர்களை அந்த மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அவர்களை அணுகாது. பக்தன் சொல்கிறான் பாருங்க, அழகா ஏழாவது வசனம், தேவரீர் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். பாருங்க, இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனாக இருந்து நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் நான் இருப்பேன் என்று சொன்னால் அவர் எனக்கு மறைவிடமாக இருப்பார், அவர் எனக்கு இரட்சண்ய பாடலாக இருப்பார். ஹாலலூயா, ஹாலலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருப்போம். சகாயம் கிடைக்கும் காலம், இரட்சண்யத்தின் காலம், இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்க, அனுகிரகத்திற்கும் இரட்சண்யத்திற்கும் ஒரு பெரிய இணைப்பு உண்டு. அனுகிரகத்தின் காலம் இன்றைய இரட்சண்ய நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதின இரண்டாவது நிருபம், ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை நீ விருதாவாய் பெறக்கூடாதபடிக்கு, எப்படியாகிலும் தேவனுடைய கிருபையை நீ பெற்றுவிடலாம் என்று நினைக்காதபடி அவர்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறார்கள். என்ன புத்தி? அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன். அனுகிரகத்தின் காலம், அனுகிரகத்தின் காலம், சகாயம் கிடைக்கும் காலம். நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை தேவ சமூகத்துக்கு முன்பாக அறிக்கை செய்கிற அனுகிரகத்தின் காலம், சகாயம் கிடைக்கும் காலத்தில் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நீ விருதாவாய் பெறாதபடிக்கு அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே நான் உனக்கு இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த வார்த்தையை ஏற்கனவே கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அனுகிரக காலத்தில் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், இரட்சண்ய நாளிலே அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். இந்த இடத்துல பவுல் இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து குருந்தி பட்டணங்களில் இருக்கிற சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கப்புறம் ஒரு நாள் வரும்னு நீங்களும் நான் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. இதுதான் அனுகிரகத்தின் காலம், இதுதான் இரட்சண்யத்தின் நாள். கர்த்தர் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்னும் மன கடினத்தோடு கூட நீ ஒருவேளை அமர்ந்து கொண்டிருப்பாயானால், இன்னும் உன்னுடைய பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை அடக்கி வைத்துக் கொள்ளுவாயானால், வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விடும். ஏன் இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை? இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காணக்கூடாதபடி பலவிதமான போராட்டங்கள் காணப்படுகிறது? தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் உண்மையாக இருந்து நம்முடைய காரியத்தை இன்னும் அறிவிக்கவில்லை, இன்னும் அறிக்கை செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் இருந்த பரிசேயர்களை, சதுசேயர்களை பார்த்து என்ன தெரியுமா பேசினாரு? மாயக்காரர்களே, மாயக்காரர்களே, மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிற மாயக்காரர்களே. ஒரு சகோதரிகிட்ட பேசினேன், தன் கணவரை குறித்து மிகுந்த பாரத்தோடு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா, உன் கணவன் ரொம்ப நல்ல கணவன், ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். உடனடியாக அந்த சகோதரி சொன்னது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு எல்லாரும் நல்லவங்க தான், மற்றவர்களுக்கு எல்லாரும் நல்லவங்க தான், எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். உண்மை, மற்றவர்களுடைய கண் பார்வையில் நீங்களும் நானும் நல்லவர்களைப் போல
மாயமாலத்தை வேஷத்தை தரித்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அதை ஒரு காலு செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அனுகிரகத்தின் காலத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ரட்சணத்தின் நாளை ஆண்டவர் நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை அறிந்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது, மிகுந்த ஆபத்து வந்தாலும் அது அவனை அணுகாது. ரட்சண்ய காலத்தையும் அனுகிரகத்தின் காலத்தையும் இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகாயம் கிடைக்கும் காலத்தையும் நீங்களும் நானும் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை அடக்கி வைத்து கொண்டு இன்னும் அப்படியாகவே நம்ம இருப்போம்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, கழிகூறுங்கள். வானத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் உண்டாகி வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய சகோதரருக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். பரலோகத்தில் நம் மேலும் நம்முடைய சகோதரர்கள் மேலும் குற்றம் சாட்டுகிற பிசாசனவன் தாழ தள்ளப்பட்டு போனான், இந்த பூமியில் வந்து தள்ளப்பட்டான். இப்போ இங்கே என்ன செய்கிறான்றதான் இந்த வசனம் சொல்கிறது. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பரலோகத்தில் இப்போ பிரச்சனை இல்லை, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் எல்லாம் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மேலிருந்து தள்ளப்பட்ட பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, அதனால இந்த கொஞ்ச காலம்தான் இருக்குது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அனுகிரகத்தின் காலம், இரட்சணியத்தின் நாளை, சகாயம் கிடைக்கும் காலத்தை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் பிசாசுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மிகுந்த கோபம் கொண்டு அவன் வைராக்கியத்தோடு இறங்கியிருக்கிறபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஜல பிரவாயங்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், கொள்ளை நோய்கள் வரும். ஆனால் நீங்களும் நான் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக சகாயம் கிடைக்கும் காலம் என்று அறிந்து அதை அறிக்கை செய்வோமானால் எது வந்தாலும் அது நம்மை அணுகாது. இந்த நல்ல மத்தியான நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, மிகுந்த ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்ட என் காதுகளை இன்றைக்கு ஒரு மனம் மாறுதல் வரட்டும். பெரிய ஜல பிரவாகங்கள் வரப்போகிறது, பெரிய பெரிய சம்பவங்கள் நடைபெறப்போகிறது. இது கடைசி காலம். ஆண்டவர் ஒரு சின்ன சான்ஸை, ஒரு சின்ன சான்ஸ், ஒரு ஷார்ட் டைமில், ஒரு லாஸ்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சகாயம் கிடைக்கும் காலம், அனுகிரகத்தின் காலம், இரட்சண்ய நாள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ராத்திரி வேளையில் இந்த நாளை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாளைய தினம் என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைய தினத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரே ஒரு காரியம், மிகுந்த ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மிகுந்த ஆபத்து நாளைய தினத்தில் வரலாம், கலக்கங்கள் வரும், பாரங்கள் வரும், ஆனால் அது நம்மை அணுகாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி இந்த நல்ல மத்தியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த 32 சங்கீதத்தை கொண்டு நம்மோடு கூட பேசினபடி நான் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்கள் சகாயம் கிடைக்கும் காலமாக இருக்கிறது, அனுகிரகத்தின் காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் எனக்கு ஒரு இரட்சண்ய நாளாக இருக்கிறது. இதை நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, மிருக குணத்தை போல ஆண்டவரே, பிடிவாதத்தோடு என்னுடைய காரியங்களெல்லாம் உமக்கு முன்பாக அறிக்கையிடாதபடி, அறிவிக்காதபடி அடக்கிக் கொள்ளுவேன் என்றால் ஆண்டவரே, வரப்போகிற ஆபத்துக்கு என்னால் தப்பித்துக்
கொள்ள முடியாது. இந்த நல்ல மத்தியான நேரத்தில் உணர்வுள்ள இருதயத்தோடு எல்லாரும் நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் தேவ சமூகத்துக்கு முன்பாக அறிக்கை செய்வோமா, அறிக்கை செய்வோமா. தேவரீரதை எனக்கு மன்னித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த அனுகிரகத்தின் காலம், இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணட்டும். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு தலைகளாய் புரட்டுவாராக, தலைகளாய் மாற்றுவாராக. இப்பொழுது தேவ வல்லமை, யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ, யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ, ஆண்டவரே அறிவிக்கிற அறிக்கை செய்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது உம்முடைய கிருபையின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், ஆண்டவரே மன்னிக்கும் கரம், ஆண்டவரே குணமாக்குகிற கரம், ஆண்டவரே தடைகளை உடைக்கிற தேவ கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் அமருவதாக. ஆண்டவரே என் குறைகள் இதாண்டவரே, தயவு செய்து எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டுகளை கத்தர் அறுத்து கொண்டிருக்கிறார். எல்லா பாவ கட்டுகள் அறுந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே, சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. ரபானா ஷாந்தலா லபுரியாந்தர பௌதி பாக்கராசியா. ஆண்டவரே உடைய கரத்தின் வல்லமையினாலே இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்புவீராக. தேவ வல்லமை கூடாரத்தை நிரப்பட்டும், ஒவ்வொரு வீடையும் நிரப்பட்டும், ஒவ்வொருடைய இருதயங்களையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு சிந்தனைகளை நிரப்பட்டும். எல்லா பாவ கட்டுகள், மரண கட்டுகள், தரித்திரத்தின் கட்டுகள் ஆண்டவரே அறிக்கை செய்ய முடியாதபடி, ஆண்டவரே கடினம் உள்ள இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ரீபா பாபா ஓ ரபா ஷந்தலா துருசிபா. ஆண்டவரே உடைய கரத்தின் வல்லமையினாலே, சத்துவத்தினாலே இப்பொழுது ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை அவர்களுக்கு தாங்க, ஆண்டவரே உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் இருக்கட்டும். தேவ பிள்ளைகள், அறிக்கை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. ஆண்டவரே உங்க வழியில ஆண்டவரே நீங்க நடத்தி செல்லுங்க. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே உங்க வழியை, ஆண்டவரே ரட்சண்யத்தின் நாளுக்கு ஏற்ற கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளும்படி அவர்களை போதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை விட்டு விலகட்டும். சத்ருவின் சகல வல்லமைகளை ஆண்டவரே கர்த்தர் முறிக்கும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எங்களுடைய கரங்களில் எடுக்கிறோம். எல்லா சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை செய்தருளுவீராக. மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அணுகாது என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். எந்த ஆபத்தும் வராதபடி ஆண்டவரே அணுகாதபடி பிள்ளைகளுடைய குடும்பத்தை, வீட்டை கத்தர் பாதுகாப்பீராக. செய்கிற தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை ஸ்தலத்தில் பிள்ளைகளை கத்தர் கனம் பண்ணி உயர்த்துங்க. விரும்பினது வருவதாக. நீதிமான் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. என்னுடைய பிள்ளைகள் அறிக்கை செய்து என்ன விரும்புகிறார்களோ கத்தர் அதை கொடுக்கறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கன மகிமை துதி மக்கள் செலுத்துகிறோம். வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் உரிமையாக்கி சத்ருவின் மேல் ஜெயம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சியை நித்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மாலை 6:30 to 8:30 வரை 2 மணி நேரம் இதை நேரலையாக நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் இதை கண்டு உங்களுடைய மேலான ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புகிறீர்கள், என்னோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தொலைபேசி எண்ணுக்கு, இந்த மொபைல் நம்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆசையுள்ளவர்களாய், வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தனுடைய ஜபங்களை கேட்கிறார். மாத்திரமல்ல, ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.